டேன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய காலப்பொழுதிலே கதை வழி அறமொழி என்பதன் மூலம் சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இன்றைக்கு ஒரு இறையன்புடைய ஒரு புத்தகத்தில் வாசித்த ஒரு சிறிய கதையை சொல்லப்பட்டிருக்கின்றேன். அதாவது ஒரு ஞானி தெருவோரத்தில் இருக்கிறார். அந்த தெருவாலே பலர் போய் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இருக்கின்ற போது இவர் ஒரு இளைஞன் போகின்றான். அவன் முழுக்காக அப்படி பார்த்து கொண்டு போகின்றான். தான் பெரிய மனிதன், நேர்மையானவன் என்பதை போல் அவனுடைய தோற்றம் இருக்கிறது. இந்த ஞானி கூப்பிடுகிறார், மகனே இங்கே வா. அவன் போகிறான். என்ன 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 முனிவரே, என்ன பெரியவரே என்று கேட்கிறான். தம்பி, உனக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். நீ இப்போ போகின்ற போது இதில் ஒரு பெரிய பணப்பை கிடக்கிறது என்று வைத்துக்கொள். லட்சக்கணக்கான பணம் அல்லது கோடிக்கணக்கான பணம் அதில் இருக்கிறது. என்ன நீ செய்வாய் என்று கேட்கிறார் அந்த ஞானி கேட்டார். அவன் சொன்னான், நான் நேர்மையானவன், உண்மையானவன், ஆகவே நான் அதில் பெரிய சிந்திக்கவே மாட்டேன், அதை பார்க்காமலே போய்விடுவேன் என்று அவன் பெருமிதமாக பேசிவிட்டு பேசினான். ஞானி சொன்னார், நீ ஒரு முட்டாள் என்று சொல்லி நீ போகலாம்னு சொல்லிவிட்டார். திருப்பி ஞானி இருக்கிற திருப்பி இன்னொருவன் போகிறான். அவன் திருட்டு விழி விழித்து போய் கொண்டிருக்கிறான். அதை பார்த்த உடனேயே இவருக்கு விளங்குறது, இவர் ஒரு வித்தியாசமானவன் என்று. ஆகவே அவனை கூப்பிடுறார். அவரும் இளைஞன்தான், கூப்பிடுகிறார், இளைஞனே இங்கே வா. அவனும் பெரியவர் கூப்பிடுறாரு, வந்தான். இளைஞனே, நான் இப்போது உங்களுக்கு சொல்றேன், இந்த நீ தெருவிலே போகின்ற போது ஒரு பெரிய பணப்பை, பெரிய பண முடிச்சு ஒன்று இதிலே கிடக்கிறது. அதை கண்டா நீ என்ன செய்வாய் என்று அந்த இளைஞனிடம் கேட்கிறார். அதே முதல் கேட்ட அதே கேள்வியை இந்த இளைஞனிடம் கேட்கிறார். இளைஞன் சொன்னான், ஒரு சதி யோசித்து விட்டு சொன்னான், முடிச்சு விட்டு சொன்னான், பெரியவரே, நான் பார்க்கின்ற போது அந்த பணம் முடிச்ச நான் சுற்றுமுற்றும் பார்ப்பேன். ஆறாவது என்னை பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்ப்பேன். ஒருவரும் இல்லையா, இல்லை, என்னை பார்க்கவில்லை என்று அறிந்து கொண்டு அந்த பணக்கையை பணப்பையை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவேன் நான் என்று அவன் தப்பிக்கிறதுக்கான வழியை சொன்னான். அப்போ முனிவர் இவரை பார்த்து சொன்னார், நீ ஒரு பேராசைக்காரன்டா, நீ போகலாம் என்று சொல்லியாச்சு. இப்போது முனிவர் திரும்பவும் இருக்கிறார், அந்த ஞானி திரும்பவும் இருக்கிறார். வீதி வழியே இன்னொருவன் போகின்றான். அவன் ஒரு நேர்மையானவனாக ஒரு பொதுவான மனிதனுடன் போகின்றான். அவனை கூப்பிட்டு இங்கே வா இளைஞனே. அவனும் வருகிறான். இதே போல ஒரு கேள்வியை கேட்கிறார். நீ போகின்ற போது தெருவிலே ஒரு பணப்பை இருக்கிறது, அந்த பணப்பையை கண்டால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். அவன் சொன்னான், எனக்கு ஆசை வந்தால் அதை எடுக்க யோசிப்பேன். பேராசை, எனக்கு மனிதனுக்கு பேராசை இருக்கிறது, பேராசை வந்தால் அதை எடுக்க யோசிப்பேன். சிலவேளை இறையருள் எனக்கு இருந்து அந்த பேராசையை தடுத்து அதை திரும்பவும் அந்த யார் அந்த பணத்தை தொலைத்தானோ அவனிடம் சென்று கொடுப்பதற்கான ஒரு எண்ணத்தை எனக்கு இறை அருளுமானால் அதன் வழி நடப்பேன் என்று சொன்னான். அப்போதுதான் முன்வே சேர்த்துட்டு சொன்னார், நீ ஒரு நல்ல மனிதன், மனிதனாக வாழக்கூடிய தகவை உள்ளவன், ஆகவே நீ நன்றாக வாழ்வாய் என்று வாழ்த்திவிட்டு அவர் ஆசீர்வதித்து விட்டு அவனை அந்த வழிவழியே போக விட்டார். இந்த கதை என்னத்தை சொல்லுகிறது? எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது ஒரு வள்ளுவர் குரல். அதிலும் பார்க்க இன்னொரு குரல் செய்தார், எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இங்கே பொருள் இருக்கிறது. அந்த பொருளை மூன்று இளைஞர்கள் கிட்ட, ஒரு முதலாவது இளைஞன் என்ன செய்கிறான், தான் அதிலே பற்றில்லாதவன் போல பாசாங்கு செய்கிறான். அவரை முனிவர் அதட்டி விட்டு சொல்லுகிறார், நீ ஒரு முட்டாள், உலகம் தெரியாதவன். ரெண்டாவதவன் அதை திருட யோசிக்கிறான், பேராசைப்படுகிறான், நீ ஒரு பேராசைக்காரன். மூன்றாவது மகன் அதை எல்லாத்தையும் மறந்துவிட்டு ஒரு மனிதனாக தனக்கு நல்ல குணத்தை கடவுள் அருள வேண்டும் என்று கடவுளிடம் பாரத்தை போடுகிறான். பேராசை மனிதனுக்கு இயல்பு, அந்த இயல்பு வந்துவிட்டால் நான் ரகசியமாக எடுத்து சென்று விடுவேன். ஆகவே இறை அருள் எனக்கு இருந்தால் அந்த இறையர்வின்படி நான் நல்லவர், அந்த பணத்துக்கு சொந்தக்காரர்களிடம் தேடி சென்று அதை கொடுத்து விடுவேன், அதுதான் எனக்கு தேவையானதும் வாழ்வுக்கு உதவியும், அந்த அறத்தின்படி நிற்பேன் என்று கூறுகிறார். ஆக இந்த கதை மூலம் எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருளுடைய மெப்பொருள் காண்பது அறிவு என்று அந்த குறளினுடைய சாராம்சம் இதுக்குள்ளே பூந்திருக்கிறது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.